நிறம்மலனில் எட்டு மணி 13 நிமிடங்கள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் வணக்கம், பாருங்களையா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நந்த மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உழந்தாது கொண்டு துப்பார் திருமேனி செய்யான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு என்று சொல்லி எல்லாம் பிள்ளை இறைவனை வேண்டிக் கொண்டு நடாமோன்றும் உங்களுக்கும் காயம்புகளாகிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்பர் 13 என்று சொல்லக்கூடிய திகதியாக அமைஞ்சிருக்கு. சித்திரை மாதம் 31 வந்திருக்கு. அப்படியாக 13, 31 நீங்க பின்னுங்க வச்சிருக்கிற பூக்கள் 4 என்று சொல்லிக் கொண்டு நானே அவதி கிடைத்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், நிறைய பேசுவோம். 533 என்று ஐயா. சரி, அப்ப இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் வர வேணும் பிரார்த்தனை செய்து சென்ற வாரம் சித்த அந்த அட்சய திருதியை பத்தி ஏதாவது விளக்கங்கள் போய் வாங்கினீங்களா? தங்கம் வாங்கினீங்களா? பருப்பு வாங்கினீங்களா? உப்பு வாங்கினீங்களா? வீட்டுக்கு தேவை ஏதோ அதை வாங்கணும், தேவையில்லாதெல்லாம் வாங்க மாட்டேன். நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்துல ஆன்மீக பாலத்துல பேசுவோம். இந்த ஆன்மீக பாலத்துல வந்து பாருங்க, சர்வ மதமும் கலந்து கொண்டிருக்கு. தனிப்பட்டது தோப்பாகாது, சேர்ந்திருந்தால்தான் தோப்பு பூம்பாவனம்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இந்த நம்முடைய இந்த 2 தமிழ் வாணியில ஆன்மீக பாலம் பின்னும் தொடங்கி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னுக்கு இடம் கொடுத்து சரியா நீங்க 8:30 கன் டைம்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து நாம் பேசுவோம். மௌன உங்களை கலைக்கலாம், இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம், அல்லது கேட்டுக்கொண்டிருப்பதை ஒரு முறை சொல்ல விட்டு செல்லலாம். சென்ற வாரம் கிட்ட ஒரு பிரயாணம் போய்க்கொண்டு இருந்த ஒரு பூசைக்கு அந்த கார்ல ஏதோ ஒரு மாதா கோயில் இருக்கா? இது வாஷிங்கம். அப்ப அந்த மாதா கோயில மாலையும் சிலுமியுமாக அங்க மாட்டி இருந்து ஓட்டி டிரைவர் செய்கிறவர் வந்து ஒரு டைவர் சமயத்துல ஒரு பெரிய பேச்சாளர் எங்கிட்ட கேட்டார், ஐயா இந்த காருக்கு இந்த குருசு போடலாமா அப்படின்னு. நான் இந்த குருசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன். காற்று இந்த குருசு என்ன எனக்கு தெரியாது ஐயாண்ட. பைபிள்ல பெரிய அர்த்தம் சொன்னேன். ஐயா நீங்க எப்படி விஷயங்களை தெரிஞ்சு வச்சீங்க? எனக்கு நான் இந்த கார் இப்ப பல வருஷமா ஓடுறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியும் கேட்டா. எல்லாத்திலையும் எல்லா விஷயங்களும் இருக்குமா? எல்லா மதங்களிலையும் நிறைய விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்ப இது ஆன்மீக பாலம் மூலமாக நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் என்று சொல்லி கொண்டு யாரும் வராங்களான்னு பாப்போம். நாங்கள் வரவேற்று கொண்டு நிறைய பேசுவோம். சித்திர மாசம் இன்னையோட முடியுது. நாளைக்கு வை காசி 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 இது யாரு கேட்கிறார்கள் ஐயா? நாங்க கேட்போமா இல்ல மற்றவர்கள் கேட்பாருங்களா? வை காசி நாளை வைகாசி, அதாவது வைகாசி மந்த வைகாசி மாசம் வந்தாலே பத்திரிகை அடிக்க ஓடுமா? பாட்டுல கூட கவிஞர் கண்ணதாசன் பாடிக்கிற வைகாசி மாசம் வந்தால பத்திரிகை அடிச்சு கல்யாணங்களை பண்ணணும் சுபகாரியங்களை, அப்படி ஒரு மங்களமான
ஒரு நல்ல மாசம். இப்ப அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கு, அதுவும் இந்த 28ஆம் தேதியோட முடியுது அக்னி நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கியாச்சாலே சூரியன் இதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா வானத்திலே செந்நிறமாகத்தான் உதிக்கின்ற செங்கதிரன்னு சொல்றாரு. ஆனா நேத்து முந்தான நாள் எல்லாம் டிவியில காட்டுறோம் நீலம், ரோஸு, பச்சை, இப்படி பலவிதமான ரெயின்போ கலராக அது வந்திருந்தது ஐயா. ஆமா வந்திருந்தது. இதெல்லாம் இறைவனுடைய அதிசயங்கள் என்று சொல்லி கொண்டு யாரும் வந்தால் வரவேற்று கொண்டு நிறைய பேசுவோம். ரஜினி வணக்கம், வாருங்க. நீ உற்சவன வணக்கம் மணிக்கா, நீ உற்சவன வணக்கம் ஐயா. ஆன்மீக பலம் நான் என்று கேட்டபடியே ஐயா வாரம் வியாழக்கிழமை வைகாசி விசாகம் என்று சொல்லி அறிஞ்சிருந்த நான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வைகாசி விசாகம் பற்றி அந்த அந்த முறை விரதம் இருக்கிறவங்க அது எப்படி முறைப்படி விரதம் இருக்க வேணும், அல்ல குறிப்பா அதை பற்றி கேட்கலாமே என்றுதான். நன்றி ஐயா, கேட்டு இணைந்தபடி கேட்டுக்க இருக்கிறேன். நன்றி. வைகாசி விசாகம் உலகம் குடும்ப பெருமானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலே உதித்தார். அதனால்தான் விசாக நட்சத்திரத்துக்கு தேவதை ஸ்கந்த குமாரன் குடும்ப பெருமான். அப்படிப்பட்ட குடும்ப பெருமானை விசாக நட்சத்திர காலையில சில பேர் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் எல்லாம் வயது வயோதிபர்களுக்கு கிடையாதுமா, வயசு போனவங்களும் இதெல்லாம் பத்தியெல்லாம் நினைக்க தேவையில்லை. வயோதி இருக்கு, மருந்து இருக்கு, வேலைக்கு சாப்பிடணும், இப்பெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் காலையில எழுந்து நல்லா குளிச்சு முருகப்பெருமானுக்கு விளக்கிட்டு கோயில் முடிஞ்சால் போய் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு நல்லா புளிச்சாதம், முருகனுக்கு நைவேத்தியம் புளிச்சாதம், தேசிக்காய் சாதம், நல்ல காரமான கடலை சுண்டல், இதெல்லாம் வச்சு படைச்சு வழிபாடு செய்து நாம் என்னாலும் சுகமாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து அந்த வைகாசி விசாகத்துக்கு விசேஷமான பூசி ஒன்றும் இல்லை. சகஸ்ரநாமம் செய்யலாம், ஸ்கந்தாயிரமகா ஞான சக்தியா. அந்த சகஸ்ரநாமத்துல ஞான சக்தியாத்மனேன்மா ஸ்கந்தாயன்மா அத்புகாயன்மா ஷண்முகாயன்மா பாலனே சுஸ்தாயன்மா பிரபுதிகளாய முடியாது. அஷ்டோத்திரத்திலையும் வருது, சகஸ்ரநாமத்திலும் பல நாமங்களை கொண்ட இறைவனாக குருப்பெருமான் வணங்குகிறார். இதிலேயும் கந்த சஷ்டி கவசம் படித்து நாம் பாராயணம் செய்து அன்றைய நாளை அது செவ்வாய்க்கிழமை வந்து சொன்னீங்க இனிய நாளாக அமைச்சு கொள்ளலாம். சிறப்பு மிக்க மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய அந்த பதிலுக்காக மிக்க நன்றி. அது நேரம் ஐயா, போன வெள்ளிக்கிழமை நாங்கள் எங்களுடைய நிகழ்வில் கருத்திருந்தோம், திருமணமான பெண்கள் இரட்டை ஜடை போடுவதில்லை, போடக்கூடாது, அது பற்றி பேசியிருந்தோம். மணிக்காக தெரிந்திருக்கும், ஆனால் அது எங்களுடைய சமயத்தில் அப்படி இருக்கிறதா அல்லது அது சடங்குகளில் உண்டா, அப்படி எது உண்மை உங்கள் பக்கம் எனது கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் தான் கேட்டீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் கேட்டீங்க ஐயா, உனக்கு பொம்மன்ட்டு சொன்னேன். அலங்காரம் தான் சொல்லியிருக்காங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ரெட்ட பின்னல் போடுவாங்க. அப்புறம் இந்த மூணு மொழியை பிரித்து இப்படி பின்னிக்கொண்டே போவாங்க, பார்த்துக்கீங்களா? அப்படி பின்னிக்கொண்டு போகும்போது மூணு முடியில ஒரு முடி காணாது, ரெண்டு தான் வரும், பார்த்திருக்கீங்களா? மூன்று பின்னுவீங்கள், அதுக்குள்ள தெரிவது ரெண்டு தான். ஏன்னு கேட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய திருஜடை, திருஜடை என்ன பின்னி போட்டு கீழே ஒரு குஞ்சலம் மாதிரி ஒரு பூவை வச்சு ஏதோ கட்டி விட்டீங்கட்டா, அது சுமங்கடிகளுக்கு வடி, அது ஒற்றை பின்னல். ஒரு ஒற்றை பின்னல் இப்ப அதெல்லாம் பூச்சி, இப்ப எல்லாம் வந்துருக்கு ரப்பர் பிளிப்பு, அதுலயும் மாணிக்கல் வைரூரியம் புஷ்பராகவும் அதெல்லாம் பதிச்சு இப்படி ஒவ்வொரு கல்லா வந்து அதுவும் இப்போ அதுவும் இல்லையே அதுக்கு மேல. ஆனாலும் எப்படி இருந்தாலும் முடிய ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு நூலோ தலையில கட்டி வரும், அதுதான் முறையேன்னு கேட்டா. இப்ப கல்யாண வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த நவதானியம் போட கூப்பிட்டா தலைவிரி கோலமா தான் இருக்கிறாங்க.
பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. தலை கண் பெண்கள் எப்பவுமே தலை முடிஞ்சு நாலு புஷ்பம் இருக்கவும், அதுதான் அந்த சிகா சிகா சில சிகையை பற்றி சொல்லும் போது சிகா அலங்காரங்கள் பின்னி ஒரு பூக்கூடமாகியோ அல்லது இப்படி பின்னியோ வச்சு ரெண்டு பூவை வச்சு கொள்வது சாலச் சிறந்தது. நன்றி ஐயா, நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம். வாங்கோ வாங்கோ யாரும் வந்தா வரவேற்று வணக்கம். சிவாஜினி சொல்றது இனிய வணக்கம் வாணியக்கா. வணக்கம் ஐயா. நானும் இப்பொழுது தர்ஜினியுடன் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஐயா. நீங்களுடன் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஐயா. என்னட்ட இது என்ன கேள்விகள் இல்லை, இருந்தாலும் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நானும் படிக்க செல்ல போகின்றேன், கேட்டுக்கொண்டு நான் செல்கின்றேன். நல்ல பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடை. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சர்மண்ணா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வாணிமோகன். மற்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறுகிறோம். சர்மா ஐயாவை நாங்கள் வரவேற்பு அட்சய திருப்தியோடு சேர்ந்து வர எனக்கு தெரியா போச்சுக்கா வர்றது. பரிசாக கொடுக்கப்பட்டது சொன்னாங்க. ஒரு 10,000 வாங்கிருப்பாரு, குண்டா கொடுத்துருப்பாரு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாம் தொடர்ந்து பேசுவோம். சர்மா ஐயா வாங்க. அது என்ன அச்சய திருப்தி, அது என்ன, அது அதனுடைய பெருமை என்ன ஐயா? குசேலரை பத்தி தெரியும் தானே? கொஞ்சம் துல்லியம் குறைவாக இருக்கும். என்னென்று சொன்னால், இப்போதைய நிலையில அட்சய திடீரென்று நான் வெள்ளிக்கிழமை உப்புத்தான் பண்ணி கொண்டு வைத்தேன் வீட்டுக்குள். என்ன பொறுத்தவரையில இப்போது நாங்கள் பணம் நகை வேண்டுவதற்கு அப்பால் இருக்கிற நகையை விற்று பணத்தை இரட்டிப்ப ஆக்கலாம். என்னன்னு சொன்னால், இப்போது என்னுடைய மகள் கூட சொன்னார், எங்களுடைய தமிழர்களினுடைய கலாச்சாரத்தில் இந்த பணத்தை பவுனை சேகரிப்பது, அது மகள் சொல்லும் போது நானும் அவருக்கு சொன்னேன், உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். என்னன்னு சொன்னா, பவுன் வந்து நாங்கள் சேகரிக்கிறது, ஒரு காலத்திலே நாங்கள் பித்து அதை இரட்டி பார்க்கலாம், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ஆனால் இனி இப்பொழுது பணம் பவுன் விலையேறி கொண்டு போகும் போது நாங்கள் பண பவுன் வேண்டது இப்போதைய காலத்துல நாங்கள் முட்டாள்தரம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. அச்சய திதி என்று சொல்லி பணம் என்ன கடைகளில் போய் நாங்கள் இப்பொழுதெல்லாம் லைன்ல நின்று பணம் வேண்டினோம் என்று சொன்னால், அது எங்களுக்கு உரிய அது வியாபார நோக்கமாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இடையில் கரைத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இப்படி வருகின்றேன் நான். குசேலர் மகா கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போற நேரம் குசேலருடைய பெண்டாட்டி வெறுங்கையா போகக்கூடாதுன்னு கொஞ்சம் அவ்வில நல்ல ஊரை போட்டு ரெண்டு சக்கரை போட்டு தேங்காத்து பூங்கட்டி அவருடைய வந்த துண்டுல அப்படியே கட்டி விடுறார் பொண்மை கிருஷ்ணன குண்டூர். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போற நேரம் மேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அந்த மகாவிஷ்ணு பார்த்திருந்து ஒரு கைகாலையெல்லாம் கிளம்பி குளிச்சு வர சொல்லி குளிப்பாட்டி அவருக்கு அந்த நேரம் சேலம்னா பழைய வேட்டி, ரெண்டாவது கேலிக்குரியவர் குடியான அவருடைய பேர் நாமங்களை சேலம் குசேலம் சேலம் என்ற ஒரு குடியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா இப்படியே பேசி பேசி அவரு சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்து போட்டு கடைசியா உன்னுடைய மனைவி என்ன அண்ணி எனக்கு ஏதாவது குத்து விட்டு இருப்பாளே அப்படின்னு சொன்னால்தான் நினைவு வந்து அந்த இத முடிச்சு போட்டிருப்பாங்க தான் இந்த வேட்டி துண்டுல
இப்பத்தானே பேர்ஸ் மணி பேர்ஸ் பேக் எல்லாம் அந்த காலத்துல இந்த வேட்டியிலேயே சாரி தலைப்புலயே கட்டி விட்டுருவாங்க. அப்ப அவர் அழுத்து ஒரு வாய் போட்ட உடனேயே குசேயருடைய வீடு பெரிய மாளிகையாகி மனைவிக்கு நிறைய வயிறு நெக்லஸ் என்ன தோடு என்ன அது என்ன 27 குழந்தைகளுக்கும் சிறப்புகள் இதெல்லாம் குசேயருக்கு தெரியாது. இப்ப இவ்வளத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கேருந்து வெளிப்பெற்று கொண்டு வர்ற நேரம் கிராமத்துக்குள்ள வந்த உடனே இவருக்கும் கடுத்துறப்போ ஒரே ருத்ராட்ச மாலை தங்க ருத்ராட்ச மாலை முத்து மாலை பட்டு வேட்டி கையில நல்ல வயல இப்பெல்லாம் போடுறாங்க. அந்த ரவுண்ட் ரவுண்டா நிறைய போடுறாங்களே சிங்க முக காப்பு அந்த காப்பு இந்த காப்பு எல்லாம் போட்டுக்கு போனோன்னு இவருக்கு சந்தேகம். பெண்டாட்டி தானு இப்படி பாக்குறாரு, எங்க போறீங்க, நான் தான் உங்க பெண்டாட்டின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த குசேலர் அங்க ஒரு வாய் எடுத்து வாய் போட்டதுனாலே இங்கே வந்தது. ரெண்டாவது வாய் போடும் போது இப்படி தடுத்து விடுறாங்க, ஏன்னு எல்லாமே அங்க கொடுத்தாச்சு இதையும் கொடுத்தா தங்களுக்கு ஒன்றும் இல்லாம போகும் என்று நினைச்சு ரெண்டாவது வாய் சாப்பிட விடலை என்பது சரித்திரங்கள் மகாபாரதத்தில கதைகளுக்குள்ளே கதையா வருகிறது என்று சொல்லிக்கொண்டு அதனால் அதுதான் அந்த அட்சய திருதியை குறிப்பிடுது. அட்சய திருதியை கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தார் என்று அது ரெண்டாவது மகாபாரத்துல அட்சய திருதியை பாத்திரத்துல அந்த பண்ணி பூரா சாப்பாடு கூடலாம் கழுவி வச்ச பிறகு அடுத்த நாள் தான் மறுபடியும் விளையும். அப்படி ஒரு பாத்திரம் அட்சய பாத்திரம் இன்றி அதெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு சொன்ன ஆபரணம் வாங்குதலே ஒரே நோக்கம் இருக்கு அன்று வாங்குவது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பெருகும் என்பதா அதுக்காக என்ன செய்யறாரு, பெரிய பொருளை வாங்கிடுவோம் என்று பெருகட்டும் என்பதற்காக நகை வாங்குறாரு. நகை தான் வாங்க வேண்டி இவர் சொன்னது பார்த்து உப்பு வாங்கினாலும் அது பெருமை தான், உப்பு வாங்கினாலும் அது பெருகும் என்பதுதான். அப்ப வாங்குவது பெரிதா இருக்கட்டும் என்பதுன்றதுக்காக நகையை வாங்குறார்கள். ஒன்னும் பிழை இல்லை, அது ஒரு பிழை ஒன்றும் வாங்கட்டும், அது வாங்கக்கூட விருப்பம் காசு இருக்கு வாங்குறாரு. அது என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு ஒரு மஞ்சள் கட்டி வாங்கி ஒரு கிராம் தங்கத்தையும் வச்சு சாமி ரூம்ல வச்சு கும்பிடுந்தோ. கிராம் தரப்போறாரு சின்ன சின்ன பொட்டுகள் இருக்குமா, காலை அரைக்கால் மஞ்சாடி அளவுல சின்ன காசுகள் அடிச்சு விற்கிறாங்க, மணியா விற்கிறாங்க, சரியா இந்த தோடுகள் இதெல்லாம் இப்ப 5-6 ரெண்டு கிராம் 3 தானே. அதாவது விரலுக்கேத்த வீக்கமாக இருக்கலாம், சில பேருக்கு நிறைய இருக்குமையானா சுக்கிரன் நிறைய வாங்கலாம். இந்த அச்சய பாத்திரம் என்றது வந்து அச்சய பாத்திரம் மணிமகர கதையெல்லாம் பெறுதில்லையா? ஆமாம், அதாவது அது ஒரு விளையும் பொருள் ஐயா. பாத்திரத்துல குழவே இல்லை, அதான் இந்த சில கிணறுகள் மற்ற அது பகிர்ந்துருக்கா சில யாழ்ப்பாணத்துல சில கிணறுகள் எவ்வளவு தண்ணி போட்டு இழு இழுத்தாலும் வற்றாத கிணறு அல்ல அல்ல குறையாது. அது மாதிரிதான் அந்த அல்ல அல்ல குறையாம இருப்பதால் அட்சய நிதியை அட்சய பாத்திரம்னு சொல்றது. இப்ப நிறைய விஷயங்கள் இப்படி மாறி மாறி போய்கொண்டிருக்கு. எல்லாரும் நான் என்ன சொல்றேன், விரலுக்கேத்த வீக்கமாக சந்தோஷமாக இருங்கள், யாரையும் குறை சொல்லாதீர்கள், நீங்கள் அது இப்ப அந்த அந்த இதை வந்து வியாபாரிகள் தமக்காக மாற்றிக்கொண்டார். அது வியாபாரம் கொடுக்காது, அவருடைய கட்டித்தனம் வாங்குவது நம்முடைய விருப்பம். இதில் நாங்கள் கூட சொல்ல முடியாது, நாங்க யாரையும் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யறாங்க தானே அச்சய திருப்தியே, அப்ப கோயிலுக்கும் ஒரு வருமானம் போகுது. ஒருத்தட்ட கட்டித்தனம் இப்ப மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே மாதிரி வியாபாரிகள் அந்த டே தங்களுக்காக மாற்றிக் கொள்கிறார்கள். நாங்களும் உலகத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்ய வரும், வியாபாரம் செய்ய வரும், அன்னைக்கெல்லாம் ஹோட்டல் எல்லாம் ஃபுல் மத்தியான சாப்பாடுனா கீழடிக்கிறாங்கன்னா சரணவால. அப்போ எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் எல்லாம் பெற வேணும், எல்லாரும் இன்புட் இருக்க வேணும் என்பதனாலே அட்சய திருதியை நாங்கள் வரவேற்று எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும்னு பிரார்த்தனை செய்யும். ஏதோ ஒரு வகையில அட்சய திருதி பிரிய கொண்டே போகுது என்பது சந்தோஷமான விஷயம் தான். இன்று என்னுடைய கேள்வி என்னண்டையா, இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு போது பெரிய ஒரு விவாதம் போய்கொண்டிருந்தது என்னென்னா அந்த சனாதன தர்மம் என்றது.
சனாதன தர்மம் என்பதற்கான சரியான விளக்கம் என்னங்க? சனாதனம் என்பது தர்ம அர்த்த காம மோட்சங்களை தரக்கூடியது. யாரையும் மனம் நோகாம இருந்து ஒரு சமயம், சைவ சமயத்துல ஆறு சமயங்களை சொல்றேன். தானாபத்தியம் பிள்ளையார் முருகன் அம்பாள் சிவன் இப்படி ஆறு விதத்துல செய்வதனாலே அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது ஒழுக்கத்தை மல்லா பின்பற்றி சமய சடங்குகளை எல்லாம் நழுவ விடாது செய்து கொண்டு வந்த சனாதன தர்மம் என்பது என்னுடைய கருத்து. வேற கருத்துக்கள் இருக்கலாம், அந்த கருத்துக்களும் இருக்கு. ஆனால் நம்ம எனக்கு அறிந்த கற்றது கையளவு சனாதனம் என்பது சைவ சமயத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஆதி சங்கராச்சாரியார் அப்புறம் ஐயங்கார், ஐயங்கார்ல சொன்னால் நம்மள அவர இவர் இருந்தவர் ஐயங்கார் மதத்தில் வரப்படும். எல்லாருமே தர்மமாக சனாதனம் தர்மம், தர்மம் சர அந்த தர்மம் சனாதன தர்மம். தர்மம் என்பது எல்லாருக்கும் கொடுக்க வேணும், எல்லாம் பெற வேணும், மதங்களை குறை சொல்லாது, அடுத்தவனை பகைக்காது, என்னுடைய மதம் தான் நான் தான் பெரியவன் என்று இல்லாமல் இந்த அஞ்சு விரல்ல கட்டவர்கள் இல்லாட்டி இந்த நாலு விரலும் அசைக்க முடியாது என்பது போல இந்த சனாதன தர்மம் உலகத்து மக்களுக்கும் சமயத்தையும் மதத்தையும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது பொதுவாக சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகளை வெளிப்படுத்துவது கேட்டுக்கொள்வார். சரி, அதான் இந்த கேட்கணும். நிறைய விளக்கங்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைய பேசலாம். நாம் தேவையானது நாலு வசனத்தோட நாங்கள் சிறப்பாக முடிப்போம். அவரோட நீங்க எங்கேயும் போக இல்லையோ? எங்கேயும் போக இல்லையா? வேலைதான், வேலைதான். நீங்களும் எங்க போறீங்களா யகோல்டே? இல்லையா, நாங்க இங்க இப்ப கோயில தொடர்ந்து எல்லா கோயிலையும் பயணி சித்திரை முடிஞ்சு வைகாசி வந்தாச்சாரா கோயில்கள்ல அபிஷேகங்கள் திருவிழாக்கள் சில வீடுகிற பிரவேசங்கள் ருது சடங்குகள் இப்படியாக எல்லாம் செய்யும்போது நம்ம வேண்டப்பட்டவர்களெல்லாம் விட்டுட்டு நான் போக முடியாது. என்ன ராமநாத பரமேஸ்வரன் என்றதான் உங்களுடைய பதினாட்டுக்கு பார்த்தா நீங்க ஒரு படம் ஒன்று போட்டிருந்தீங்க ஐயா, அதை கேட்கணும்னு மறந்துட்டேன். டக்குன்னு பார்த்து என்ன விஷயம், நீங்களோட ஒரு படம் ஒன்று போட்டிருந்தீங்க, அதை பற்றி கேட்கணும்னு யோசிச்சுனா அது கீழே போயிட்டு இருப்போம் நிறைய. அதுக்கப்புறம் நீங்க பெரிய பிஸியா இருக்கீங்க உங்களுக்கு பேஸ்புக்ல. நீங்களும் நான் பேஸ்புக்ல முக்கியம் இந்த கிரகங்களை பத்தி பஞ்சாங்கத்தை பத்தி அண்ணன் திதியோகயோ கரணங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா இப்ப எல்லாம் கலங்கரை வாங்கி கொண்டு யாரும் பாட்டு காலையில இருந்து பாக்குறது இல்லையே. தட்டின உடனே பஞ்சாங்கம் கொண்டு வரும், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், என்ன காலம், அதாவது நாங்கள் தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதுதான். நான் பஞ்சாங்கம் எல்லாம் போடுறேன், சுத்தரை பத்தி அடிக்கடி போடுவேன். நான் நினைக்கிறேன் அது உங்களுடைய பேஸ்புக்ல எல்லாம் உங்களோட மகன் டெய்லி நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அதை காணேன்னு சரி பரவாயில்ல. அவருடைய இதுலதான் நான் சேர்ந்து நான் போடுறது. ஆனால் பேர் வந்து பரமேஸ்வர ராமநாதன். நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு தகவல் ஒன்றை நான் பார்த்துட்டேன் சொல்கிறேன். தகவல் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, சென்ஸ்பர்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் எசெக்ஸில் ட்ரம்ஃபுட்டு பார்த்து சென்ஸ்பர்ட்ன்ற இடத்துல ஒரு ஸ்ரீ நாராயணமூர்த்தி கோயில் ஒன்று வரப்போகுது. நிறைய வரட்டும், எல்லா மதத்தினரும் எல்லாரும் இறைவனை கூப்பிட்டு நல்ல கோவில கட்டி, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அவ்வளோ சொல்றாரு. நல்ல கோவில கட்டி கும்பாபிஷங்கள் செய்யுங்க. பெருமாள் கோயில் உண்டு, ஸ்ரீ நாராயணன் என்ற பேர், ஸ்ரீ நாராயணன் தான் சொல்லி நினைக்கிறேன். நிறைய உதவிகள் செய்யறாங்களுக்கு. ஒரு தான் தோன்றீஸ்வரர் கோயில் வரப்போதாமே ஐயா, நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. உங்களோட பேஸ்புக்கில் நான் பார்த்த விஷயம் ஐயா, திருவலஞ்சுழி அருள்மிகு ஸ்ரீ
பிரஹந்த் நாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ கபர்தீஸ்வர சுவாமி ஆலயம் மகாசிவராத்திரி பெருவிழான்னு சொல்லி நிறைய லிங்கம் வச்சுட்டு பூஜை செய்யணும். அதாவது சில கோயில்கள் 108 லிங்கங்கள் வச்சிடுவாங்க. 108 லிங்கங்களை வச்சு ஸ்தாபிச்சு யாரா உபயமாக செய்து வச்சுட்டு அது சிவராத்திரி அன்னைக்கு அவ்வளவு லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணி சரியா சிவா அஷ்டோத்திரம் சிவாய நமஹா ஒரு கற்பூரம், மகேஸ்வராய நமஹா ஒரு கற்பூரம், இப்படி அந்த லிங்கங்களுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி சிவனே வழிபாடு செய்வது சிவ சிவ சிவா என்று சொல்லி அந்த சிவலிங்கங்களை தான் இது பண்ண. இப்ப எல்லாம் ஒரே லிங்கத்துல 108 லிங்கங்களை செய்து அது சகஸ்ர லிங்கம் ஒண்ணு சொல்றாங்க சரியா. இப்போ ஒன்றாகி ரெண்டாகி மூணாகி இந்த அம்பாள் நம்மளோட ஔவையார் வந்து வேண்டும் போது ஒரு பாட்டு கூட பாடுறாருன்னா ஒன்றாயிருந்தாய் ரெண்டாயிருந்தாய் மூணாயிருந்தாய் நாலாயிருந்தாய் இப்படி பாட்டுகள்லாம் இருக்கு. அது மாதிரி ஒன்றாகி பிள்ளையாராகி ரெண்டாகி சிவன் பார்வதி ஆகி மூன்றாகி பிரம்மாவு சிவனாகி நாலாகி வேதங்களாகி லோகங்களாகி இந்த 108 நாமங்களிலும் சர்வேஸ்வரனாக சர்வேஸ்வரனாக பேரை சொல்லி அந்த சிவலிங்கத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி கண்ணைச்சிருந்தவமே காலத்தை போக்காதேன்னு சொல்லி அந்த சிவராத்திரி அன்னைக்கு நமச்சிவாய வாழ்ந்த நாகந்தால் பாடி அந்த சிவராத்திரி கொண்டாடுவதுதான் அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம். மிக நன்றி, மிக நன்றி ஐயா. பார்த்தேன் ஒரு முறை கேட்போம் என்ன பெருமையிலன்னு சொல்லி மிக நன்றி அனைவருக்கும். அடுத்த வாரம் நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு கேள்வியுடன் இணைந்து கொள்ள என்று கூறி விட பெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா. வாமக்கோட்டை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் சித்திரை மாசம் கடைசியினால் நாளை வைகாசி ஆரம்பம் நிறைய பேச வேண்டியிருக்கு. வாமங்கள் நாங்கள் பேசுவோம். நன்றி ஐயா. இப்ப தான் தோன்றி என்பது தானாக வந்து தன் சொல்றது அதாவது அம்மா இவங்கள் இந்த வயக்காட்டுல ஒரு அஸ்திவாரம் போடும்போது தோன்றும் போது பூமிக்குள்ளேருந்தே லிங்கம் மாறி வரும். அதை அப்படியே தான் தோன்றி நாதராக வந்ததுனால தான் தோன்றி நாதர்னு சிவலிங்கத்துக்கு தான் தோன்றி நாதர் சொல்லிப்ப நாங்கள் எடுத்துக்கோனா கிளிநொச்சி அந்த பக்கத்துல தான் தோன்றி நாதர் நிறைய இருக்கு. தான் தோன்றீஸ்வரர் கோயில் அங்க இருக்கு. இது பவுனியா பவுனியா பக்கத்திலேயும் இருக்கு. அந்த தோன்றவனு கோயிலை கட்டி போட்டு அதே லிங்கத்தை லிங்கம் மாத்தாமல் அதையே கும்பாபிஷேகம் செய்து தான் தோன்றி நாதராக ஒரு பேரை வச்சு ஜம்புலிங்கேஸ்வரரோ ஜலகண்டேஸ்வரரோ ஏதோ ஒரு பேர் நாமங்களை வச்சு கும்பாபிஷேகம் செய்து அந்த கோயிலை சிறப்பாக செய்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனா இப்ப அநேகமான இடங்கள்ல இடங்கள்ல மட்டங்களை பக்கம் ஜார்ப்பாடம் தெரியல கண்ணகியம்மன் கோயில்கள் கூடுதலாக இப்போது யாரோ ஒரு குரூப் அங்க போய் இருக்கிறாங்க தான் தோன்றினாத சம்பந்தமாக அவர்கள் அங்க ஒரு இடத்தை வாங்கி அவங்கள் பொதுமக்களுடைய அதுக்கு தானாக தோன்றாத எப்படி தான் தோன்றி என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அதுல ஒரு கோயில் அமைக்கணும் எல்லாம் மணி வயசா இதுல நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்டார். சுக்கிரன் சுக்கிரன் படுத்தும் பாடு ஒன்றும் பண்ண முடியாது பேச முடியாது. யாரும் வராங்க பாப்போம். நாம் தொடர்ந்து வராதவர்கள் இருக்க நாங்கள் ஐயாவிடம் வைகாசி மாச சிறப்புகளை பார்ப்போம். அந்த அம்மா வைகாசி பிசாசத்தை பத்தி கேட்டார். வைகாசி பிசாகம் வரும்போது பௌர்ணமியும் வரும். வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் ரெண்டும் கூடி வரும்போது பௌர்ணமி சத்யநாராயண பூஜை தீபம் பூஜை எல்லாம் நடக்கிறது. பல கோவில்கள்ல கும்பாபிஷ தினம் எல்லாம் வருது. இனி வைகாசி பிறந்தாச்சானாக்கா குளிர் இல்லை. இன்னைக்கு நாளையும் மற்ற நாளையும் கொஞ்சம் குளிர் இருக்கும். அப்புறம் ஒரு வெயில் தான் இல்ல. நாளைக்கு எல்லாம் மழை ஐயா. மாறுவர் தான் வர போகுது இந்த வருஷம் இல்ல. மாறுவர் தான் வெதர் வருமா? அதாவது வெயில் காலத்திலேயே மழை வருது. கோட மழை என்ன அதில் இந்த செடிகளுக்காக இறைவன் தண்ணி சிந்துவதற்காக வருது. யாரும் வராங்கன்னா தொடர்ந்து பேசணும்னா
அப்ப இப்ப எல்லாம் வியாழன் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கிறார். இந்த பன்னெண்டு மாசத்திலேயும் கார்த்திகை ரோகிணி மிருகசீசம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே சந்திர பகவான் வரும்போது பன்னெண்டு மாசமும் குருச்சந்திர யோகம். அதே மாதிரி விசாகம் அனுசம் கேட்டு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு குரு பார்வை. அதே மாதிரி உத்திராடம் திருவோணம் அவுத்தம் மகர ராசி என்று சொல்லக்கூடிய மாசங்களே குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து பார்க்குற நேரங்கள் எல்லாம் அந்தந்த நட்சத்திரங்களிலே அந்தந்த பிறந்தவர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள், நல்ல ஒரு ஆபரணங்கள், நல்ல ஒரு வீடு, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பன்னெண்டு மாசமும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கொண்டு யாரும் வராங்களான்னு பார்ப்போம், நாங்கள் பேசுவோம். செல்வி நித்யானந்தவர்கள் வணக்கம், வாங்க. வணக்கம் மணி, வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம் ஐயா, எப்படி நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கேன். உங்க பின்னுக்குள்ள மாமரத்துல எல்லாம் காய் பறிச்சுட்டீங்களே? ஆமா, இப்பதான் ஐயா காய்ச்சி கிடக்குது, காய்ச்சி இருக்குது. எனக்கு நான் இப்பொழுது சர்மா ஐயா கடைசியா கேட்ட அந்த இதுல இருந்துதான் இணையக்கூடியதா இருந்தது ஐயா. நீங்கள் என்ன இத பத்தி கதைக்கீங்களு கேட்கல, நான் நீங்கள் அடுத்த நேயர் கேள்வி எதுவும் கேட்ட பிறகு நான் உங்களிடம் கதைக்கிறேன். இல்ல இல்ல, அடுத்த நேயர் கேள்விக்காக நினைஞ்சி இருக்கிறேன். வணக்கம் லட்சுமிமா. வணக்கம், வந்தாரே. வணக்கம், வணக்கம் மாணி, வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் வாங்கோ. என்ன ரெண்டு பேரும் நிலமா இருக்கிறீங்களா? நலம், நலம் அறிய ஆவல். மற்ற ஐயா இப்ப சொல்லி இருந்தீங்க ஐயா, வெம்பளியில நாராயணன் கோயில் இருக்குன்னு சொல்லி, எங்க இருக்கு ஐயா? அதுதான் நம்ம மெயின் ரோட்ல, நாங்க வெம்பளி இருக்கிற கோயில நாராயண சுவாமி நாராயணன் இருக்காரங்க. குஜராத்திக்காரங்கிற கோயில், குஜராத்திக்காரர், குஜராத்தி கோயில் ஐயா. சரி சரி சரியா, அதுதான் சொன்னீங்களா? சரி சரியா. மற்றது இப்ப வாணி கதைச்சிங்கள் அந்த தாந்தோன்றி கோயில் என்று சொல்லி வேல்ஸ்ல, அது வந்து ஆஞ்சநேயரா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வாணி தாந்தோன்றி ஆஞ்சநேயரா? ஆஞ்சநேயர் உண்டு. ஓ, இங்க கரவுல இருந்தவே இருந்த அந்த ஐயா இருந்தவர் வச்சுக்கொண்டு போய் ஈஸ்வரர் போய் ஆஞ்சநேயர், அடுத்தவர் இன்னொரு வருவார் வேல்ஸுக்கு மூவ் பண்ணி இருக்கிறார். அங்க போய் காணி வண்டி தண்டு செய்யறேன். நான் இன்னும் ஒரு நாளும் போகல அங்க. உண்மையா நல்ல அவர் கொஞ்சம் அந்த குறியல்கள் கொஞ்சம் சொல்லுவார், போனா நல்ல இதுகள் அந்த எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இருக்காது அந்த மகிமை. ஓ, போனாலும் நல்ல ஒரு விசேஷம் தான். உண்மையா நான் இங்க கரவுல இருந்து போய் பங்கு வச்சிருந்தான். இல்ல அவர் அங்க மூவ் பண்ண அப்புறம் போய், நீங்க சொன்னதும் அதுதானோ தெரியல, வேற எது கோயிலோ இல்ல அந்த கோயில் தான் ஈஸ்வரர் தானா? ஆஞ்சநேயர் தானோ? ஆஞ்சநேயர் தானா? கேள்விப்பட்டேன் நான், எனக்கு தெரியல. இப்ப நேற்றைக்கு முன்னு தான் ஒரு சொன்னார். சரி, கோயில்கள் சரி சார். இப்ப மூவ் பண்ணிட்டு மூணு நாலு வருஷம் வாங்கால மூவ் பண்ணிட்டோம். காணி வண்டி எதை செய்ய கட்டிடம் நடக்கிறேன்னு சொல்லி இருந்தா நான் அது புறம் என்னண்டு அறியலையா? இல்ல வேற இடம் இஸ்டாமிலோ இல்ஃபோர்ட் இருக்குல்ல, ரொம்ப இடங்களை கிட்ட உண்டு. இப்ப எந்த கோயிலுக்கு இங்க போறோண்டு இல்ல, தெரியாம இருக்கு. ஏன் அப்படி மரம் மோதுவான்? எந்த கடவுளை பத்தி உடக்கும் போடுறோமோ அதுலயே நின்ன இது இன்னும் கொண்டு வரும், உண்மையில நம்மவர்கள் ஏன் அப்படி அண்ட மோதி அந்த மனதை மாத்து கொடுத்து, உண்மையிலே எனக்கு தெரியலையே. நண்டு ஓடி திரியறது உலகம் எல்லாம் எல்லாத்துக்கும், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கையையும் பாயம் வச்சுக்கொண்டோம். மற்றதையா என்னோட ஒரு கேள்வி, குலதெய்வம் என்று சொல்றதுதானே ஐயா? அது வந்து இப்ப ஆம்பிள்ளைகள் இருக்கிற இடம், அந்த ஆண் கல்யாணம் முடிச்சால் பெண்ணுக்கு வந்து இடம் மாறுதல்லோ,
அப்ப அது வந்து அந்த ஆண் இருக்கிற இடத்தான் குலதெய்வம் என்று எடுக்கிறதா, அல்லது அது என்ன மாதிரி, அல்லது நாங்கள் போய் நெடுக கும்பிடுற கோயில் தான் குலதெய்வம்? இல்ல, இப்ப நீங்க கல்யாணம் கட்டுறதுக்கு முந்தி எந்த தெய்வத்தை கும்பிட்டு கொண்டு வந்தீங்களோ, கல்யாணம் கட்டின பிறகு என்ன அவரோக்கிய குல தெய்வம் என்னவோ, இதுக்கு நீங்க வட பாயசம் போட்டு அன்னதானம் தேவையில அந்த சுவாமியுடைய நாமத்தை நினைச்சா போறோம். சரி சரி, நினைச்சு ஒரு பூவோ ஒரு விளக்கோ ஊதுபத்தியோ காட்டி குலதெய்வதாபியோ நம அந்த கோயில பூசைக்கெல்லாம் போனாக்கா குலதெய்வ சாபம், தேவதா சாபம், பிது சாபம், நட்சத்திரங்களோட தோஷம் எல்லாம் விலக வேணும்னு சொல்லிதான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு வழிபாடு செய்வது. குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த தெய்வத்தையும் அருள் செய்யாது, அதுதான் குலதெய்வ வழிபாடு. சரி சரி, ஆஹா, ஏன்னா பழைய கடன் பாக்கி இருந்தா புதிய லோன் கொடுக்க மாட்டாங்க. நல்ல வடிவா சொன்னீங்களே ஐயா, நல்ல நல்ல ஒரு உதாரணம் இதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. பழைய லோன் முடிச்சுட்டீங்கன்னா புதிய லோன் மில்லியன் மில்லியன் வாங்கி டபுள் முடிச்சு கட்டலாம். சரி சரி, ஆகவே எல்லாம் தெய்வம் தொழால் தொழுதலாம் தொழுவால் பெய்யனு பெய்யணும் மாலை. குலதெய்வமாக எடுக்க வேணும் என்று சொல்லி அதான் நான் கேட்டேன். நான் பல வருஷங்களுக்கு முந்தி ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போனேன். அவங்க படமும் வாங்கல. சரி, படமும் வாங்கல, ஆனா கடையில சாமான எல்லாம் வாங்கின பேப்பர் எல்லாம் இருக்கு தானே, இந்த சுவாமிக்கு வாங்கின பேப்பர், இந்த பட்டு பாவாடு சுவாமிக்கு இதெல்லாம் வச்சு வாங்கினாங்க தானே, அதுல சுத்தின பேப்பர்ல அவங்களோட குலதெய்வம் வந்து. நான் எப்பவுமே எந்த ஒரு கல்யாண உயிரானாலும் சரி, சடங்கு போனாலும் சரி, அவங்க ஏதாவது துணி மணி வாங்கினா அதுக்குள்ள ஏதாவது சுத்தி வச்சிருக்காங்களே பேப்பர், அதை பார்ப்பேன். பார்த்தால் அதுல முருகன் வருவார், ஏதாவது தெய்வம் ஏதாவது வழியில நமக்கு ஒரு அணுக்கி அதாவது ஒரு நிமித்தத்தை காட்டி தருவார். சரி சரி, இப்பவும் நான் நேத்து கூட ஒரு சடங்கு வீட்டுக்கு போனேன், அங்கே அம்மா அந்த கும்பத்து கட்டுறது ஒரு பட்டு குடம் தந்தாங்க, அதுல பேப்பர்ல சுத்தி தொடர்ந்து பார்க்கிறேன், சமயபுரத்து மகாமாரி வந்த படம் வருது. எங்கும் இருப்பார், தூணலும் இருப்பான், துருங்கலும் இருப்பான், ஜோதி நாராயணன். நாங்கள் இதெல்லாம் மறந்துட்டு சும்மா காசை வச்சு கொண்டு கண்டபடியெல்லாம் கொண்டாடி திரியிடும், ஒன்றும் வேண்டாம். ஒரு ஊதுபத்தியை பற்ற வச்சு, ஒரு விளக்க பற்ற வச்சு மனசால குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் வேண்டினால் அதே போதும். அவ்வளவுக்கான நிம்மதி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் வாங்கோ. வணக்கம் ஐயா, நான் செல்வி நித்யானந்தன். மீண்டும் ஐயா, வைகாசி விசாகம் வந்து எப்ப வருது ஐயா? பார செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு அம்மா சொன்னாங்க, வந்து அடுத்த செவ்வாயோ செவ்வாயோ யார் பாப்பா, நான் பஞ்சாயத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படியே இருங்க. 18 சனி, 18 அத்தம், 19 அத்தம், 20 சித்திரை, 21 திருக்கேசரம், அதாவது வைகாசி விசாகம், சுவாதியும் விசாகம், 21 சாயந்திரமும் 22 ரெண்டு நாள் வருதம். அதான் விசாகம் புதன்கிழமை திங்க செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் ஆரம்பிச்சு புதன்கிழமை மாலை வரைக்கும் விசாகம் இருக்கு. இப்ப பூரணையும் சேர்ந்து வருவதனாலே வைகாசி விசாகத்தை வழிபாடு செய்வது நலம். இப்ப எனது மகனையா வைகாசி விசாகத்துல பிறந்தவர் அப்படி என்று சொன்னால், அந்த நாளில ஏதாவது விசேஷமாக அர்ச்சனை அப்படி எதுவும் செய்யல? கோவில கொண்டு போயிட்டு ஒரு அர்ச்சனையை செய்து உலக்கேற்றி நவக்கிர வழிபாடு செய்து விசாகமானதுனால வள்ளி தெய்வாயன சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு
ஒரு முடிஞ்சா அபிஷேகத்துக்கு பாலோ, அதாவது விரலுக்கு ஏத்த பீக்கம் சொல்ற மாதிரி என்னது செய்யும், நட்சத்திரம் இருக்குதானே நன்றி ஐயா. ஆனால் நீங்கள் இப்பொழுது சொன்னாலும் வணக்கம் அமுதா சிவநாதன், வணக்கம் வாணி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா, என்னென்றால் இப்ப நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் தான் இறைவனுக்கு, அந்த தீபம் வந்து மஞ்சளாய்தான், அந்த சுவால மஞ்சளாய்தான் நீளமா அந்த சுவாலை எரிந்தால் கூடாதா இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்ல, விளக்குலே அம்மா சுடரு, அந்த விளக்குல, அந்த விளக்குல நல்ல எண்ணெயும் நெய்யும் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதுல என்ன இருக்கிறீங்களோ அந்த திரியில, திரியில திரி வந்து சுத்தம் இல்லாட்டில் பச்சை கலரா வரப்பாக்கும் நீல கலரா வரப்பாக்கும். இந்த திரி சுத்தமான திரியாக இருந்தால் நடுவுல ஒரு சிகப்பு, நடுவுல ஒரு வட்டம் கருப்பு, மேல நீளமும் பச்சையும் எரியும். அப்ப ஒருவர் சொன்னார் நீளமா எரிஞ்சால் அது கூடாது என்று சொன்னார். இப்ப எல்லாத்துக்கும் அது இது சொல்லி கொண்டிருக்காங்களா? ஒண்ணும் இல்லையம்மா, விளக்கு ஏற்றும் நேரம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கு. அதுல சொல்லப்பட்டது சர்வமங்கலமாங்கன்னே சொல்லலாம், தனம் தரும் கல்வி தரும் சொல்லலாம், இதுக்கெல்லாம் அப்படி பச்சை நிறம் நீல நிறம் கற்பு நிறம் சொல்லப்படவில்லை என்பது சாஸ்திர விதி. அதுதாங்க, ஆமா அதுதான் நான் கேட்டேன். ஏன் நோமலா சுவால ரெண்டும் வரும் என்ன ஐயா, நீளமும் வரும் மஞ்சளும் வரும். அதுலயம்மா சில நேரம் இந்த விளக்கு திரியில கொஞ்சம் தண்ணி பட்டு அது நீங்க ஒரு கற்பூரத்தை வச்சு எண்ணெய் வச்சு பத்த வைக்கிற நேரம் அந்த அதில் உள்ள தன்மை ரூபங்கள் மாறி நீல நிறம் பச்சை நிறம் வானவில் மாறி வரப்பாங்க. விளக்குகளை சுத்தமா வச்சிருந்து பத்த வைக்கணும், அதுவும் நல்லெண்ணெயானால் இப்ப வரும் ஐயா. இப்ப நோமரா வீட்டுக்கு பாவிக்க நெய் பாவிக்க வேணுமா, தேங்காய் எண்ணெய் பாவிக்க வேணுமா? தேங்காய் எண்ணெய் எல்லாம் பிற்காலத்துல சொல்லப்பட்டதே ஒழிய எப்பவுமே நல்ல எண்ணெய் தான் தீபத்துக்கு சிறப்பு. நல்லெண்ணையோ நல்லெண்ணையோ ஹோமம். இப்ப எங்க கேரளாவில எல்லாம் நல்லெண்ணெய் தான். ஏன் தெரியுமா நல்லெண்ணெய்? வீட்டுல உள்ள தோஷங்களை நீக்கி நன்மை தரக்கூடியது நல்ல எண்ணெய். அப்ப ஏன் சொல்றார்கள் நெய் தான் ஏற்ற வேணும்? ஆமா அதெல்லாம் ஹோம், நெய் வந்து ஹோமத்துக்குள்ள பொருள். ஓ அதான், அது சில பேர் லக்ஷ்மி ஏத்துறாங்க, அஞ்சு நல்ல அஞ்சு விதமான எண்ணெய்களை செய்யறாங்க, இடிப்பெண்ணெய் சேர்த்து கொள்றாங்க, கடுகெண்ணெய், அப்புறம் வந்து வேப்பெண்ணெய், இப்படியாக தேடி 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 நிறைய புதுசு புதுசா ஒரு இது. ஆனா நெய்யும் ஏற்றலாம் என்ன ஐயா, நெய்யும் ஏற்றலாம் என்ன? நெய்யும் ஒரிஜினல் நெய் கிடைப்பது அரிது அரிது. ஓ அதான், அது இப்ப வந்து ஒரிஜினல் நெய் அப்படின்னா இந்தியாவில இருந்து வருது ஒரு போத்தல்ல பாத்தீங்களா, அது நீங்க அப்படி கரண்டியில காட்டினோடனே முழுக்கும் விளக்கு நல்லா இருக்கு. இப்ப அத டின்ல வாருது, மணித்தியானம் உருக்குனாலும் அது மனம் உருகும் நெய் உருகும். சரி சரியா, என்ன நான் நெய் தான் ஏற்றுறேன் ஐயா. என்ன எதிலேயும் விளக்கு ஏற்றலாம், அதனால குற்றம் இல்லை. எதில ஏற்ற வேணும் சொல்லி இருக்கு, நல்லது இருக்குது. என்ன அப்ப இந்த மரக்கறி நெஞ்ச வந்து மரக்கறி என்ன தான் எங்களுக்கு ஈஸியா கிடைக்குது? இப்ப நாங்கள் விழாக்களுக்கு எல்லாம் குத்து விழா கேட்டுக்க சூரியகாந்தி எண்ணெய் அல்லது மரக்கறி எண்ணெய், அது அந்த எண்ணெயும் பயன்படுத்தலாம் தானே?
நல்லெண்ணையும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே ஐயா. அது ஏசியன் கடைகளுக்கு போனா தானே வாங்கலாம். மற்ற நல்லெண்ணெய் இப்ப உங்களுக்கு எல்லா ஊர்லயும் கிடைக்குதம்மா. சின்ன சின்ன மோட்டல எல்லாம் வாங்கலாம் நல்லெண்ணெய். சரி சரியா, ஓகே, நன்றி ஐயா. உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றிம்மா. யாரும் வரானா பாப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வாங்கோ வாங்கோ. உற்சாக வணக்கம் ஐயா. உற்சாக வணக்கம். வணக்கம் 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 எல்லோருக்கும். உற்சாக வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து பெருசா கேள்வி இல்ல, ஆனா ஒரு டவுட் வந்தது. அந்த கல்யாணம் செய்ய குறிப்பு குறிப்பா பாக்கினு குறிப்பண்டு சொல்லி அந்த சாதகம் என்று பிறக்கைகளை எழுதி இந்த நட்சத்திரம் இதன்று சொல்லி பொருத்தம்னு சொல்லுவோமா. கல்யாணம் சொல்றது டிசைட் பண்ண பிறகு செய்யற வேலை, இது பொருத்தம். அவியலுக்கு அந்த நட்சத்திரம் எழுதின ஒரு புத்தகம் மாதிரி வச்சிருக்கேன் தானே ஐயா. பஞ்சாங்கத்துல இல்ல இல்ல இல்ல. இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குறிப்பு குறிப்பு சொல்றாரு, சாதகம் சொல்ற. ஓகே, அது வந்து இனிமே வர போற பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்காதீர்கள். அப்ப அதை வச்சிருக்கணுமோ இல்லாட்டி வச்சிருக்க தேவையில்லை. ஊர்ல உள்ள என்னெல்லாமோ பெட்டிகளை வச்சு கூட்டிருக்கீங்க. ஒரு இந்த அளவு அந்த பிள்ளைகளை யாரு அவங்க தலைமையிலேயே என்னோடு இல்ல, நான் அதை எடுத்து என் மகனுக்கு காட்டினேன். இது இதுதான் சொல்ல, இது எதுக்கு இனிமே தேவையில்லையான்னு சொன்னார். அப்ப அதுக்காகத்தான் கேக்குறேன். பாஸ்போர்ட் இன்னும் வச்சிருக்கீங்க, பர்த் சர்டிபிகேட் இன்னும் வச்சிருக்கீங்க. இந்த நான் ஒண்ணும் பேசறதுக்கு இல்லையம்மா. உண்மையில அத பாக்க போறது இல்ல, அதாலதான் கேட்டு நான். அது கட்டாயமா தேவையோ இல்லையோ. பஸ்ல ஏறுனாலே இறங்கு வரைக்கும் கீப்பிட்டு சொல்றான். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாதகம் பெட்டிக்குள்ள இருக்கட்டுமே. சரி, அப்ப அப்படியே சொல்லுறேன். நான் இது சம்பந்தமா பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல தாய். அப்படியே சொல்லி விடுகிறேன் என் மகனிடம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. சரி சரி, அது சரி அது சரி, அதுதான் இருக்கா உங்கள்ட்ட கேப்பமில்லையா. உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வாணியக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் உமா குகன் அவர்களே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்ல உற்சாகமா இருக்கீங்க. நல்ல கருத்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நான் கேட்க வந்தது ஐயா சில சொல்லிவிட்டார். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஆலயங்கள்ல நைத்தீபம் ஏற்றுவார்களும். இப்ப அந்த எல்லா ஆலயங்களையும் பாக்குற நைத்தீபத்தை ஏத்தினா எந்த சாமிக்கு ஏத்தினமோ அந்த சாமியை மட்டும் சுத்தணுமோ, இல்ல கோயில் உள்ளாவே சுத்தி கொண்டு அதை நைத்தீபத்தை பூச முடிந்தாலையும் வச்சு எல்லா சாமி நவக்கிரத்துல இருந்து எல்லா சாமியும் சுத்துறாரு. அது நல்லதோ கூடாதுன்னு. எந்த சுவாமிக்கு விளக்கேட்டும் சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த சுவாமியை சுத்தி அந்த சுவாமி சன்னிதானத்துல வைக்க, அது அமைக்கணுமா. ஆனா நான் கூட எல்லா ஆலயங்களையும் பாக்குறேன். ஒரு மூன்று தீபமோ ரெண்டு தீபமோ வேண்டுவார்கள், கோயில வைப்பார்கள். வச்சு அந்த ஆலயம் உள்ள எல்லா சன்னதியையும் சுத்துவார்கள். அந்த தீபத்தை கொண்டு எல்லா ஆலயத்தையும் சுத்துவதற்கு பிரச்சனை இல்லை. அந்த கோவில் அப்படி எல்லாரும் சுத்தும் போதும்மா சன நெருக்கடி ஏற்படும். அடுத்தவர்கள் கஷ்டம், தடுக்கி விழுந்தால் என்ன கீழே விழும், அடிக்கடி அறிவிப்பார்கள். நெத்தீபத்தை கொண்டு சாமி சுத்தைக்குள்ள சன சில நேரம் கொண்டு வராதீங்க சொல்லுவீங்க. கேட்க மாட்டோம் கொண்டு சிரிப்பு நம்ம இல்லாடவும்.
அது பக்தியால செய்யறது நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. எந்த சாமிக்கு ஏற்றுறதோ அந்த சாமியை சுத்தி போட்டு அதுல வைக்கிறது, அந்த பொது இடம் கொண்டு இருக்கும் அந்த வைக்கிறதுக்கு இடம் அதுல கொண்டு வைக்கிறது, அது நல்ல. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுவோம். அப்போ வைகாசி விசாகம் வருது, வைகாசி மாசம் பருவம், நல்ல விளக்கேற்றி வழிபாடு செய்து நல்ல பக்தியால் பாட்டு பாடி தேவாரங்கள் பஞ்சு புராணங்கள்லாம் பண்ணி சசி கவசம் பண்ணி பிஞ்சால் சுப்பிரமணிய சாஸ்திரம் அந்த விசாகம் சொன்னாலே குரு பெருமானுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்வது, சில நேரம் லட்சார்ச்சனை செய்வார்கள், சில மொழிகளில் ஒரு 15-20 நாளைக்கு முந்தைய நிறைய ஆட்களை பிடிச்சு கூடி அர்ச்சனை குடியே சொல்வதும் இறைவனுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது தாழ சிறந்தது என்று சொல்லி யாரும் வராங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ ஆறு தடந்தோல் வாழ. எனக்கு ஒரு கேள்வி ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னென்ன ஐயா, இப்ப பேசி செய்யாத திருமணங்களுக்கு கொம்பு தாதி கட்டலாமா அல்லது அம்மன் தாதி கட்டலாமா? பேசி செய்தாலும் பேசி செய்யாவிட்டாலும் நெருப்பு என்பது சுடும், யார் நீங்க தொட்டாலும் நான் தொட்டாலும் சுடும் தானே. அப்ப அந்த சுடு என்பது ஒரு தோஷம் என்ன, அவங்கள் விரும்பினாலும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது கொஞ்சம் நல்லது. அதுக்கு பிறகு பாரு 12-16 பொருத்தங்களை ஏதாவது பொருத்தம் குறையுமானால் ஒரு நவக்கிர பூசையோ சுமங்கலி பூசையோ செய்த பிறகு தாலி பொருத்தம் இல்லாட்டில் பிள்ளையார் தாலி கும்புத்தாலி அம்மன் தாலி போடலாம். தாலி பொருந்தினால் உங்க நீங்க போட்டுக்கிற தாலியே போடுங்களேன். அதான் கேக்குறேன், இப்ப இளைய பிள்ளைகள் வந்து இந்த நண்பின்ற பிள்ளை ஒரு ஆளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போது அவளுக்கு அந்த கொம்பு தாலி தான் விருப்பம், ஆனால் அவ காதலிச்ச திருமணம் பண்றோன்னு தாயார் சொல்றா அம்மன் தாலி தான் கட்டுவோன்னு அப்படி விதியா ஐயா இல்லத்தானே? தாலியில அங்க பூசை பண்ற நேரம் கொம்பு தாலி அந்த தாலி இந்த தாலின்னு ஒண்ணும் இல்லை, மாங்கல்யம் மாங்கல்யம் சொல்லி போட்டு மாங்கல்யம் பூஜை பண்ணி எல்லாம் ஒரே பவரை பூஜை பண்ணி போட்டு மாங்கல்யம் தந்து நான் ஏன்னா சொல்லி போட்டு கழுத்துல கட்டுறது தான் அது ரூபந்தேகி ஜெயந்தேகி, எந்த ரூபமானாலும் அம்பாளுடைய அனுகிரகம் எதுவும் இருக்கும். அப்ப எது எதுவும் கட்டலாமே இந்த விருப்பத்தை பொறுத்தான். சில பேர் ரவுண்டா ஒரு லட்சுமி படத்துல செய்தே கட்டலாம். ஏன் பிள்ளையார் தாதி போடுறது? இப்ப அம்மன் தாதியும் கொம்பு தாதியும் பிள்ளையார் தாதி ஏன் போடுறது? சில பேருக்கு இந்த ரஜு தோஷம் உண்டு இருக்கு தானே, ரஜு உண்டா என்னது தாலி தோஷம். நீங்க வீட்டுல பஞ்சாங்கம் இருந்தா பாருங்க, என்ன அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணும் பாத ரஜுவாக வரும். அந்த ரஜு வந்து இடிபடும், இடிபடும்னா என்னதான் அன்பா இருந்தாலும் லவ்வா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ரெண்டு பேரும் அடிபட்டு பட்டு கொண்டு இருப்பாங்க, அந்த இது வராம இருக்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் கீழே குறைச்சி காட்டி விடுவது. ஓகே ஓகே நன்றி ஐயா நன்றி. உங்களோட நிகழ்ச்சிக்கு சிறப்பான நேரத்துல பழைய பஞ்சாங்கிட்டே இருந்தா அதுகளெல்லாம் உட்காந்து பாருங்கோ, நட்சத்திர பொருத்தம் பாருங்கோ, ராசி பொருத்தம் பாருங்கோ, இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கும்போது மண்டையில ஏற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் கூட உங்களோட கையிலே கிடைக்கும். நன்றி வணக்கம். வாங்கோ. நன்றி வணக்கம். ஒரு உறவுகள் இணைந்து கொள்ளலாம். நேரம் 8:25. இப்போ இந்த வைகாசி மாசத்திலே அக்னி நட்சத்திரம் முடிய போது 25 அப்புறம் வந்து சூரிய பகவான் பிரகாசமாக இருப்பார், ரிஷப ராசிக்குள்ள செல்ல போறார்,
விருஷபர் ராசிக்குள்ள குரு இருக்கிறார், சுக்கிரனும் போறார். ஆனால் இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் சூரியனும் சஞ்சரிக்கிற காலத்திலே சுக்கிர பகவான் மூட்டியமாயிருக்கும். மூட்டியம்னா அவர் அசையாம பேசாம சன்னியாசி மாதிரி ஜபத்துல உட்கார்ந்துருப்பார், குரு மூட்டியம். அது கூட தோஷம் இல்லை. காரணம், இருகுரு சம்பந்தமாகி நட்சத்திரங்களுடைய பலனாக சிறப்பாக வருவதனாலே குருமூட்டம் கிடையாது. ஆகவே விவாகங்கள் செய்கிற நேரம் குரு பகவான் சரி ஒரு பிரார்த்தனையை பண்ணி இந்த கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னி ஒரு தானம் கொடுக்குறாங்க, தானே பார்த்துருக்கீங்களா? அதில் வெத்தலை பாகு தட்டில் வச்சு ஏதோ முடிஞ்ச ஒரு வேட்டியோ சார்பியோ காய்கறியோ வச்சு நட்சத்திர தோஷ நிவாரணம் சொல்லி தானத்தை கொடுத்து தாலி கட்டலாம். நேற்று முந்தானத்தெல்லாம் நல்ல சிறப்பான கல்யாணங்கள்லாம் நடந்திருக்குமா, ரொம்ப ரொம்ப சிறப்பான கல்யாணங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னும் மேலும் மேலும் இந்த மாசத்துல, அதாவது குரு பகவானுடைய பார்வையால ரொம்ப பேருக்கு விடுபட்ட கல்யாணங்கள்லாம் இந்த வருஷம் வேணும், விடுபட்ட குலத்தில் பலனும் நிறைய கிடைக்க வேணும். இப்படியாக அனைவரும் இன்றுட்டு இருக்க வேணும் சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கொண்டு ஆறு தளந்தோல் வாழ்க சொல்லுவோம். உமா அது கேட்க போறீங்களா? இல்ல வாணியதா, ஐயா நல்ல கருத்துல சொல்றேன். நன்றி நன்றி, நிறைய கொண்டு வரும் ஐயா. வணக்கம். ஆறு தளந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, பப்பை குருதை தனியேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேளிய மஞ்சை வாழ்க, ஆனிதம் அடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிறைய விஷயத்துங்கெல்லாம் பேசுவீங்க. நடாமவனுக்கும் எல்லாருக்கும் சகல சௌபாக்கியம் பிறக்கிற வைகாசி மாசத்தில் கிடைக்கட்டும் என்று அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நன்றி. 533 வாரத்துடன் இணைந்திருந்தோம். ஆன்மீக பாலம் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். நன்றி வணக்கம் ஐயா. தோபடோ திரு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். இணைந்த உறவுகள் உங்களுக்கும் நன்றி வணக்கம். இன்னும் உமா காலங்காத்து